அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் பக்கத்து வீட்டு சீலா அக்கா கிட்ட சொல்லிட்டு அவங்க பசங்க அந்த ரெண்டாவது தெருவில் இருக்கு பார்த்தியா அவங்க வீட்டில் போய் டியூஷன் படிக்கிறாங்க எல்லா பசங்களும் அங்கே போய் படிச்சுட்டு இருக்காங்கன்னு நீங்களும் போங்க அடுத்த வாரத்துலேருந்து சேர்த்து விட்டுறேன் பாரு ஒழுங்காக ஸ்கூலுக்கு போனோமா வந்தோமா அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து அதுக்கு டியூஷன் போக பாரு கண்ணா உனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் அவளை மட்டும் அனுப்பிவிட்டு நீ மட்டும் வீட்டில் உட்காந்து நல்லா ஜாலியாக விளையாடணும்னு நினச்சி வச்சுக்கோங்க அவ்வளோதான் அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸை நான் கூப்பிடுறேன் அந்த வாரம் சேர்த்து விட்டுருங்க மீனா மீனா அட என்னது பிங்க் கலர்ல ஏதோ செட் மாதிரி இருக்குது ஏப்பா எனக்கெல்லாம் ஒன்னும் வாங்கிட்டு வரலையா அவளுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கீங்க நீங்க ஏதோ தேவலாம தன்னது காசு போடவனா சொல்லிருக்கேனா இல்லையா வேலையறதுக்கு வேற வேலையடி சாமானே கிடைக்கலையா இத்த வாங்கி கொடுக்கணுமா ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க இதான் தேவையா இப்போ இதெல்லாம் பார்த்தா வேலையன்னு தான் நினைப்பாங்க தேவி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்காதம்மா வேலையற நேரத்துல வேலையடட்டு சரியா என்னமோ இப்படியே சொல்லிட்டு இருக்க வர வர மீனாவும் சரியா படிக்கிற மாதிரியே தெரியல அங்கட்டுங்கட்டு அலவாஞ்சிட்டே இருக்கு வேலையல்லமா அங்க போய் வேலையல்லமா இங்க போய் வேலையல்லமான்னு மசம்

கீழே வச்சுக்கோ கீழே வச்சுக்கோ கீழே வச்சு பார்த்தாலும் டிவியில் இருக்க ஓடுறதெல்லாம் தெரியும் அண்ணா உனக்கு அப்பா இன்னொரு நாள் வாங்கிட்டு வரேன் இது ஆஃபீஸ்க்கு வெளியே புதுசாக ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அங்கே வெளியில் பிங்க் கலரில் தொங்கிச்சா மீனாக்கு பிடிக்குமேனு வாங்கிட்டு வந்தேன் அதான உள்ளே போய் பார்த்தா எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது காரும் தொங்கிட்டு தான் இருக்கும் வாங்கியிருக்கலாமே ஆமாம் இருக்கிற கார் வச்சு விளையாண்டா பார்த்தாதோ அப்பா அம்மா இன்னைக்கு தான் நமக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க ஏய் இது என்னது என்னமா ஐஸ்கிரீம் பால் கடை மாதிரி இருக்குதே போச்சு அங்கங்க நிக்கவே மாட்டிக்குது அப்புறம் டைனிங் டேபிளுக்கு குட்டி குட்டி சேர்ஸ் தான் மூணு சேர் இருக்குது நானும் என்னோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்போம் ஆ எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே சரி ஓகே இது என்னது மேக்கப் டேபிளா சரி ஓகே பியானோ இருக்குது எனத்தையாவது பண்ணிட்டு எவ்வளோ நாள் தலை சீவ சொல்கிற தலை ஃபுல்லாக சிக்காக இருக்குது அதை சீவிரியா முதல்ல என்கிட்ட கொடுக்க சொன்னாலும் கொடுக்க மாட்டேங்கி நீயே சீவிக்கிட்டே இருக்கிற ஏ மீனா ஒரு யூனிகார்ன் பெண்ணு ரூமில் வச்சுருந்தேன்ல பார்த்தியா நீயே

ஏ மீ என்ன தலை செய்ய உட்காந்துட்டேன் ரைட்டு ரைட் நான் வேணா சீ விடுவா வேற மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுறேன் இங்க பாரு அட இவ்வளவு சேர்ந்துட்டாளா ஹேர் ஸ்டைல் பண்ற அது பண்ற சொல்லிட்டு அலப்பறைய கூட்டிட்டு இருப்பாங்க நம்ம போவோம் மீனா என்கிட்ட நிறைய ஹேர் பேண்ட்ஸு கிளிப்ஸு எல்லாமே இருக்குது இதை வச்சு சூப்பராக உனக்கு தலை சீ சீவி நல்ல பேண்டை போட்டு விடுறான் பின்னி அதான் நீ பின்னா எனக்கு பின்னெல்லாம் வேணாம் ஒன்றும் வேணாம் எனக்கு சிக்கா இருக்கு நல்லா சிக்கா இருக்கு அதுக்கெல்லாம் எங்கள் அம்மா தான் சரிப்பட்டு வருவாங்க அட கண்ணாடி இருக்கு அதில் வேணால் பார்த்துக்கோ நான் எப்படி சீவுறேன்னு அவ்வளோதானே இந்தா கண்ணாடி பார்த்துக்கோ இங்கே திரும்பி வந்து உட்காரு சீவு வேணாமா எப்போ பேண்ட் என்ன இவ்வளோ டைட்டாக போட்டு வச்சிருக்க இழுக்கும் போது முடியெல்லாம் செஞ்சால் வரப்போகுது பாரு பப்பா முடி நல்லா நீலாம இருக்கு கீழே வரைக்கும் இடிக்கல எந்திரிச்சு நில்லு முதல்ல ஐயோ என் தலையை எங்கள் அம்மா கிட்டேயே கொடுத்துருப்பேன் இந்த பால் படுத்து அழை சீவுறேன்னு

நான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் அது என்னென்னா எனக்கு ஒன்றும் புரியாதுப்பா பட் ஆனால் பீச் செட் மட்டும் தெரியும் எனது பீச் செட்டா ஹீ என்ன இவ்வளோ ஹைட்டாக இருக்குது உள்ள பாரு ஜலிக்கிறதெல்லாம் நடக்குது ஏஸ் பேத்தி பட் ஆனால் ஜலிச்சு தனியாக எப்படி விளையாடுறது எனக்கு ஒன்றும் புரியலை ஹே கண்ணா இது என்னென்னு உனக்காக தெரியுதா இது என்ன ரைஸ் மில்லில் இருக்க மிஷின் மாதிரி இவ்வளோ அது பெருசாக இருக்குது மேலே எதுவும் குடும்ப மாதிரிலாம் இருக்குது முதல்ல ஓப்பன் பண்ணுங்கப்பா என்னென்னு பார்க்கலாம் நீ கண்ணா அங்கங்க ஹோல்ஸ் ஹோல்ஸா ஆமாம் இங்கே பாரு நம்ம வச்சுருக்கோம் இது கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல நல்லா இருக்குது பார்க்குறதுக்கேவும் எல்லாம் ரெட் கலரில் இருக்குது அப்போ இருங்க இதை தனித்தனியாக எடுத்து வைப்போம் இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு ஏய் எவ்வளோ பெருசா இருக்குது இதை வச்சு நிறைய மண் தோண்டலாமே இது என்னது வீடு ஷேப்ல இருக்குது மோல்டுக்கா ஓகே ஓகே ஈர மண்ணை வச்சு அதை அப்படியே நிறைய அப்பி வச்சோன்னு வச்சுக்கோ ஏன் எடுக்கும் போது வீடு ஷேப்ல வந்துடும் இது வந்து நிறைய மண் போட்டு கல் தனியா மண்ணு தனியா சளிச்சு வந்துடும் இது வந்து மண்ணை எடுத்து போடுறதுக்கு

இங்கே பாருங்கள் எல்லாம் குப்பையோட சேர்த்தா வச்சுருக்கேன் இதை போடுறேன் சுத்துதா என்னன்னு பாருங்க ஏ மீனா மீனா சுத்துது மீனாங்க பாரு ஒன்று கொன்று உரைச்சிக்கிட்டு சுத்துது வா சூப்பராக இருக்கு ஐயோ மண்ணு மேலே வச்சு பண்ணுவோம் இங்கே வச்சு வச்சுக்கேன் அம்மா வந்து திட்டுவாங்க இப்போ இருங்க மறுபடி போடுறேன் எப்படி சுத்துதுன்னு பார்ப்போமா இப்போ போடுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக போடுற பாருங்க ஏ நல்லா சுத்துது எனக்கு சுத்துது பார்க்கும்போது செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது தெரியுமா இங்கே நெக்ஸ்ட் டைம் இன்னொரு தடவை மண் போடுறேன் சுத்து 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 ஏ செம்மையாக சுற்றிமா ஸ்பீடாக சுற்றுறதுனால அதை சுற்றுறது வந்து சரியாகவே தெரிய மாட்டேங்குது ஃபுல்லாக நல்லா ரொட்டேட் ஆகுது ஏ இதில் தண்ணி ஊற்றி பார்ப்போமா எனக்கு என்ன தெரியுமா தோணுது தண்ணி ஊற்றினா கீழே தானே சிந்தோம் நம்ம கீழே பெருசாக ஒரு அண்டாவை வச்சுக்கிட்டோன்னா வெயிட் பண்ணுங்க அதுவும் கலர் கலராக தண்ணி ஊற்றி பார்ப்போம் அப்புறம் ஒரு கேம் கூட கண்டக்ட் பண்ணலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து சுபியாவும் கூப்பிட்டு வாங்க அவள் என்ன பண்ணுறா லாஸ்ட்டாக ஒன் டைம் மண்ணை மட்டும் போட்டு பார்க்குறேன் இதுக்கடுத்து நம்ம கலர் கலராக தண்ணி ஊற்றி விளையாடலான்னு நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறோம்